திருப்பலி வாசகங்கள் மார்ச் 11, 2023 தவக்காலம் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்துவிடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைத்திருவசனங்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குச்சத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போராடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே, அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியின் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கி நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நற்செய்திக்கு முன்வசனம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். நற்செய்தி வாசகம். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைத்திருவசனங்கள் 1-3 மற்றும் 11-32. அக்காலத்தில் வரித்தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு போய் நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி,
முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.